வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி தாங்க. அதாவது மணத்தக்காளி கீரை வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக வெண்டைக்காய் மசாலாவும் பண்ண போகிறோங்க. மணத்தக்காளி கீரை வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாக சாப்பிடுங்க. வயிறு புண்ணு இருக்கிறவங்களாம் டெய்லியுமே நீங்கள் சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லது தான். அதுக்கு என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து இருக்க பெல் ஐக்கன் ஆன் ஆப்ஷனுக்கும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்கள் வீடு தெரிய வரும். இப்போ வாங்க நம்ம மஹாராஷ்டிரா ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மணத்தக்காளி கீரை பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து பைத்தம்பருப்பை ஃபஸ்ட்டு இன்னும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக சீரகம், 4-5 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகாய், இதில் நான் விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேங்க. இது நம்ம இப்போ சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனதும் நான் ஒரு பெரிய தக்காளியை பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா எல்லாம் வதங்கி ஒன்று சேர நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது வதங்கி வந்திருக்கு. இப்போ 2 தக்காளி சேர்த்துக்கிறேங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா அது வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மணத்தக்காளி கீரையில் சேர்த்துக்கலாம். நான் க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம கூட்டு செய்யும் போது நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண தாங்க நல்லாயிருக்கும். நம்ம கடையும் போது நம்ம பெருசாக பெருசாக போட்டுக்கலாம். நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைப்போம். கூட்டுன்னும் போது நம்ம சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு இப்போ இதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இதிலே பாருங்கள், தண்ணி நமக்கு வருது. உங்களுக்கு தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லைங்க, இதே நமக்கு போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது வெந்திருக்கு. அந்த பூண்டெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குங்க. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு வச்சா இந்த பாசிப்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். நான் பாசிப்பருப்பு தாங்க வேக வச்சு வச்சுருந்தேன். உங்களுக்கு நீங்கள் துவரம்பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாங்க, அதுவும் நல்லது தான். இது நல்லா எல்லாத்துலேயும் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இது வந்து நம்ம அரிசி கழுவின தண்ணிங்க. அதாவது நம்ம அரிசி வந்து ஃபஸ்ட்டு கழுவிட்டு 2வது கழுவோம் இல்லையா, 2வது இல்லை 3வது கழுவின தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் நமக்கு ஸ்ட்ரென்த்து தாங்க. இதை சேர்த்துட்டு நம்ம ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி ஆகிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது வந்து வெண்டைக்காய் மசாலா தாங்க. வெண்டைக்காவே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் ஒரு பெரிய வெங்காயமும் 2 தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இதுக்கு இப்போ நம்ம கடாய் எடுத்துக்கலாம். கடாய் என்ன போது நீங்கள் உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இருந்தால் இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். இப்போ நான் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது 1 வெங்காயங்க, 1 வெங்காயத்தானே சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நமக்கு நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் நமக்கு வெண்டைக்காய் நல்லா மசாலா சூப்பராக வரும். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது 2 தக்காளிங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா அது வதங்கி வரட்டும். நல்லா வதங்கட்டோங்க. நீங்கள் வந்து வெண்டைக்காயெலாம் செய்யும் போது இது மாதிரி நமக்கு அலுமினியம் கடாய் அப்படி இல்லைன்னா இரும்பு கடாயில் செய்யும் போது சூப்பராக வருங்க நமக்கு. இப்போ பார்த்திங்களா நமக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. 2 நிமிஷம் மூடி வச்சு எடுக்கிறேங்க. இது நல்லா அது அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளிலாம் கூட நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சேன் வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நமக்கு கொழகொழுப்பு தன்மை இருக்கும். அது நமக்கு போகணும். நம்ம நல்லா வதக்கினா தாங்க அது போகும். அது போயிட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சா தான் நமக்கு டேஸ்ட்டு வரும். அதுக்கு நம்ம நல்லா வதக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அந்த கொழகொழுப்பு அப்படியே இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா?
நம்ம என்ன பண்ணணும்னா அடுப்பை கொஞ்சம் மீடியமுக்கும் ஃபாஸ்ட்டுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுடுங்க. விட்டுட்டிங்கன்னா நமக்கு என்னெல்லாம் பிரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த சமயத்தில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பக்கத்துலேயே இருக்கணும், வேறு எங்கேயும் போயிடக்கூடாது. பக்கத்தில் நின்றுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டோம்னா அது தானாகவே அது நல்லா அது ஃப்ரை ஆகி நமக்கு பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போது இந்த நேரத்தில் நீங்கள் மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் குழப்பு தன்மையோடு சேர்த்திங்கன்னா நமக்கு அந்த மசாலா வந்து ஒரு மாதிரி குழக்குழன்னு இருக்கும், பசங்களும் சாப்பிடாது. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்னொரு டைம் செய்யும் போது. இதுக்கு நான் 1 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க. இது நல்லா அதை நம்ம தண்ணியெலாம் எதுவும் விடாமலே இப்போ நல்லா கலந்துக்கலாம். அது எண்ணெயிலே நல்லா அது கலந்து வரட்டும். எல்லாம் இப்படி ஒன்று சேர நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நமக்கு அந்த மசாலா மாதிரி நல்லா வருங்க. இதுக்கு நான் 1/2 டம்ளர் தாங்க தண்ணி சேர்க்குறேன். 1/2 டம்ளர் கூட இருக்காது, 1/4 டம்ளர் தான் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா அதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு எல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம முடி வேக வைக்கலாம். இது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடுங்க, லேட் ஆகாது. பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப வெந்துடுச்சுன்னா நமக்கு வெண்டைக்காய் வந்து தனித்தனியாக வந்துடுங்க, அப்போ வந்து நல்லா இருக்காது. விதையெல்லாம் தனித்தனியாக வந்துடுச்சுன்னா நமக்கு பார்க்குறதுக்கே நம்ம சாப்பிட்றதுக்கே பிடிக்காது. இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நான் 1 கோலி ஊன் சைஸ்க்கு நான் வந்து புளியை நான் ஊற வச்சு வச்சுருந்தேங்க, நல்லா திக்காக கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். போதும் இது. நம்ம இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலாங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு புளி நான் சொன்னேன் இல்லையா, கோலி ஊன் சைஸ் புளியை நான் வந்து திக்காக கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் புளி சேர்த்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்குங்க, வெண்டைக்காய் செம்மையாக இருக்கும். நீங்கள் 100 ரூபாய்க்கு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நீங்கள் விடவே மாட்டீங்க இந்த மசாலாவை. இப்போ பார்த்திங்கன்னா 1 2 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம். நம்ம புளி சேர்த்துருந்தோம் இல்லையா, அதனால் 1 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் நம்ம நல்லா கலந்து ஊற்றி எடுத்துட்டோம்னா சூப்பரான வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மணத்தக்காளி கீரை கூட்டும் வெண்டைக்காய் மசாலாவும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ் ஹெல்த் கிச்சனை சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நீங்கள் போகிற லைக் தான் இந்த வீடியோவை நெக்ஸ்ட் லெவலுக்கு யூடியூப் எடுத்துகிட்டு போகும். நீங்கள் போகிற லைக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு. இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.